கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப்போட எட்டாவது மேட்ச் இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா சவுத்ஹாம்டன்ல இருக்க ரோஸ் போல் கிரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த கிரவுண்ட் பத்தி பார்த்தோம்னா ஒரு ஐஸ்கோர் அடிக்கக்கூடிய கிரவுண்ட் தான் இது. வெதர் கண்டிஷனை பார்த்தோம்னா கிளவுடியா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணா பேட்டிங் சூஸ் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா கடந்த ரெண்டு மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணி சேசிங்ல தோத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்சையும் தோத்துட்டு ரொம்ப ப்ரெஷர்ல ஆடுற இந்த கேம்ல செகண்டா பேட்டிங் ஆடுறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும் ரொம்ப ப்ரெஷர்ல ஆடுற சவுத் ஆப்பிரிக்காவை செகண்டா பேட்டிங் ஆட வைக்க தான் யோசிப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம் பத்தி பார்த்தோம்னா போன மேட்ச்ல விளையாடாத அம்லா இந்த மேட்ச்ல விளையாடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பெருசா எந்த அளவுல சேஞ்சஸும் இருக்காது. ரொம்ப நல்ல ஸ்கில் உள்ள பிளேயர்ஸ் இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாததுதான். இந்தியன் டீம் பக்கம் வந்தானா ரோஹித் தவான் விராட்டுக்கு அப்புறமா நம்பர் போர்ல ராகுல் விளையாடுவாருன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஃபைவ்ல தோனியும் நம்பர் சிக்ஸ்ல ஜாதவ் விஜய் சங்கர்ல ஜாதவ் விளையாடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பாண்டியா ஷமி பும்ரானு மூணு ஃபாஸ்ட் போலர்ஸும் குல்தீப் யாதவ் ரவீந்தர் ஜடேஜானு ரெண்டு ஸ்பின்னர்ஸும் விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சையும் மறந்துட்டு பாசிட்டிவா விளையாடி ஆகணும். அப்புறமா வேண்டர் டசன் மாதிரி ஒரு ஹிட்டிங் அபிலிட்டி உள்ள ஒரு பிளேயரை நம்பர் சிக்ஸ் ஆட வச்சுட்டு நம்பர் ஃபைவ்ல டுமினியா ஆட வைக்கணும். நம்பர் சிக்ஸ் பவுலிங் ஆப்ஷனுக்கு கடந்த ரெண்டு மேட்சா ஆஃப் ஸ்பின்னர்ஸான மார்கரமும் டுமினியும் போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் ஆஃப் ஸ்பின்னரை ரொம்பவே நல்லா விளையாடக்கூடியவங்க. இதனால லெக் ஸ்பின்னர்ஸான ஃபாஃப் டூ பிளேசிஸ் இல்லைனா வேண்டர் டசனை சிக்ஸ் பவுலிங் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் போலர்ஸ் இந்த மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுத்தே ஆகணும். இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணணும்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்பவே முக்கியம். ரோஹித் சர்மா ரபடாக அகைன்ஸ்டா நாலு வாட்டி அவுட் ஆயிருக்காரு. தவானை பொறுத்தவரை ரபடாக அகைன்ஸ்டா மூணு வாட்டி அவுட் ஆயிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் போலர்ஸ் அதிகமா ஷார்ட் பால் போடுறதுனால அந்த பால்ல லீவ் பண்ணி ஆடுறதே பெட்டர் ஐடியாவா இருக்கும். இந்த மேட்ச்ல குல்தீப் யாதவ் ரொம்ப கீ போலரா இருப்பாரு இந்தியாவுக்கு. ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப பிரஷர்ல விளையாடுறதுனால இந்தியா நிதானமா விளையாண்டாலே இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்றதுக்கு 60% சான்ஸும் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றதுக்கு 40% சான்ஸும் இருக்குது. இன்னும் கிரிக்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.